மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, எந்த மந்தில் வந்து இங்கே யூஏயில் விசிட்டில் வந்து வேலை தேடலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல், எந்த மாதிரியான எமிரேட்ஸில் வந்து வேலை தேடலாம், எப்படி வந்து எந்த மாதிரியான எமிரேட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேலை தேடலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி க்ளீனாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த லைக் பட்டனையும் அப்படியே லைட்டாக லைக் பண்ணிட்டீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ ரீச் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்பவே பழைய டாபிக்கு. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் எல்லா வீடியோஸ்லையும், அதாவது யூஏயில் வந்து நீங்கள் வேலை தேட வரீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்லையும் நான் இதை வந்து மறக்காமல் சொல்லிடுவேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஏக்கு வந்து விசிட்டில் வேலை தேட வரீங்க அப்படின்னா எந்த மந்த் கரெக்டான டைம் அப்படின்னா, இங்கே நவம்பர் டு மார்ச் அப்படின்றது வந்து இங்கே யூஏயில் துபாய் பொறுத்த வரைக்கும் பயங்கர சீசன் டைமு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இந்த டைமில் தான் வெயில் இருக்காது. ஸோ வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும், சம்மர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வெளியே இறங்கினாலே வந்து அந்தளவுக்கு குளிரும். ஸோ எல்லாருமே ஜர்க்கின் போட்டு அப்படி தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மார்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அதான் ஏப்ரல் அந்த டைம்லலாம் வந்து ரொம்பவே சூடு. நம்ம ஊரில் தான் சென்னையில் வந்து சூடு இருக்கும்ல, அதை விட 3 மடங்கு சூடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மேலே தான். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் பயங்கர சூடாக இருக்கும். இந்த நவம்பரில் சூடு அப்படியே கம்மியாகும். அதுக்கப்புறமா மார்ச் வரைக்கும் இங்கே துபாயே வந்து, துபாயின் மட்டும் இல்லை யூஏயே வந்து வேறு மாதிரி ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து ஒரு ரஷ்ஷாக ஒரு சூப்பராக அப்படியே லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே வெளியே வரலாம், நம்ம வெளியே வந்து இருக்கிற அவுட்டோர் ஏரியாஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம் தான் வந்து இந்த நவம்பர் டு மார்ச். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டில் வரவங்களுக்கு ரொம்பவே வந்து கரெக்டான டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நிறைய பேர் வந்து அவங்களோட கண்ட்ரியை விட்டுட்டு இங்கே வந்து வெக்கேஷனுக்கு வருவாங்க, அதாவது டூரிஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கம்பெனி ஓனர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% அவங்க இங்கேயே இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே திருப்பி இங்கே யூஏக்கு வருவாங்க, வந்து அவங்க கம்பெனி எப்படி இருக்குது, என்ன மாதிரி போகுது அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இந்த டைமில் வருவாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே பெரும்பாலும் பேசப்படுது, சரிங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஏப்ரல் டு அக்டோபர். ஸோ இதனால் இப்போ நீங்கள் ஏப்ரல் டு அக்டோபரில் வந்து எனக்கு வேலை கிடைக்காதா ப்ரோ, என்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அதில் இந்த ஏப்ரல் டு அக்டோபரில் வேலை கிடைக்காது நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்த டைம்லேயும் வேலை கிடைச்சவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. பட் ஓப்பனிங்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த நவம்பர் டு மார்ச்சில் ஒரு 90% ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஏப்ரல் டு அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய பேர் விசிட்டில் வந்திருப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே யூஏயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து ஜஸ்ட்டு அந்த டைமில் நான் வந்து வேலை தேடுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஈஸியாக அந்த டைமில் வந்து வேலை கிடைக்கும். ஈஸியானு கிடையாது, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டக்குன்னு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டைம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நவம்பர் டு மார்ச் புதுசாக விசிட்டில் வரவங்களுக்கு வந்து கரெக்டான டைமு, ஏப்ரல் டு அக்டோபர் ஆல்ரெடி வேலை இருந்துச்சு, இங்கே ஆல்ரெடி வேலை எடுத்துட்டீங்க, பட் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு குழப்பமான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஒரு ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து துபாய்க்கு தான் வந்து சொல்கிறீங்க, துபாயில் எப்படி வேலை தேடணும், துபாயில் அப்படி வேலை தேடணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து அபுதாபிக்கு போய் ட்ரை பண்ண போகிறேன், ஸோ அங்கே அபுதாபியில் எப்படி வேலை தேடணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது வந்து எனக்கும் அப்படி தான், ஓகேங்களா? நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி துபாய் என்ன அபுதாபினா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே க்ளீனாக தெரிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே யூஏஇ அப்படின்றது வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 எமிரேட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எமிரேட்ஸ் தான் துபாய், ஒன் ஆஃப் த எமிரேட்ஸ் தான் அபுதாபி. இதே மாதிரி ஷார்ஜா இருக்குது, ராசல் குய்மா இருக்குது, ஃபுஜரா இருக்குது, உமல் குயின் இருக்குது, அஜ்மானும் இருக்குது. ஸோ இந்த 7 எமிரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எமிரேட்ஸில் தேடினாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ நீங்கள் இப்படி தான் தேடணும், இந்த வெப்சைட்டில் தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்.
இந்த வீடியோஸை பார்க்காதவங்க மேலே கார்டில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரியெல்லாம் வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டிங் விசா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபுல் வீடியோஸையும் அதில் வந்து ஒரு 30 to 35 வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஓகேயா? இது நான் சொல்லலை, ஆல்ரெடி இங்கே வந்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு இங்கே வந்து வேலை எடுத்தவங்க என்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம். ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த அந்த 35 வீடியோஸும் எனக்கு பர்சனலாக வந்த டவுட்டு நான் வந்து இங்கே யூஏக்கு விசிட் விசாவில் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், இது காமனான டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் பட்டுச்சு. அதனால தான் தனித்தனியாக வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் அபுதாபியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், யூஏ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எந்த ஒரு எமிரேட்ஸில் நீங்கள் போனாலும் நான் சொல்கிற மாதிரி, அதை நான் சொல்கிற மாதிரி கிடையாது, அந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான காலும் உங்களுக்கான ஜாபும் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஒரு டவுட் கிளியராக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது என்ன அப்படின்னா வந்து எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்தில் வந்து யூஏயில் ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் எந்த எமிரேட்ஸில் எப்படி வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருப்பீங்க, அது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.